இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் மாரியாத்தா காளியாத்தா என்றுதான் வளர்ந்திருக்கிறார்கள். தெருவுக்கு ஒரு காளியாத்தா மாரியாத்தா இருந்தாலும் சமயபுரம் மாரியாத்தாவும் பார்க்குவதற்கு நடைபயணமாக செல்கிறார்கள். அந்த ஆன்மீக நடைபயணம் பெற்றிருக்கிற இந்த வரலாற்றில ஒரு அரசியல் நடைபயணத்தை வரலாற்று முத்திரை பதிப்பதற்காக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபி சார்பிலே அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கு வாழும் இரும்பு மனிதராக இந்த அயன் மேன் ஆஃப் இந்தியா அமித்ஷாஜி இங்கே வருகை தந்து இதை தொடங்கி வைக்கிறார். இரும்பு மனிதர் கரும்பு மனிதராக இருக்கிற அண்ணாமலையுடைய அந்த துவக்கு விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார். முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலராக இருக்கிற தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் தி அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்வதற்காக இந்த question of democracy, the question of development, இந்த வளர்ச்சி, இந்த டெமோக்ரசி, இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது. இன்றைக்கு மோடிஜி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு இந்தியன் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் அதற்கு முன்பாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் அப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கடமைக்கான மரியாதை, இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்கான மரியாதை என்று அந்த அங்கீகாரத்தை இந்த நாட்டுக்கு பெற்றுத் தந்திருக்கும் இந்த டெமோக்ரசிக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் ஆபத்தாக இருக்கிற இந்த தமிழகத்தில மக்கள் விரோத ஆட்சி, the political power is a permanent asset to the Karunanidhi family. This is the question of democracy. அரசியல் அதிகாரம் என்பது கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் நிரந்தர சொத்தாக வந்துவிடக் கூடாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இதோ மீட்பாளராக மோடிஜி அவருடைய தூதுவராக இங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்திருக்கிறார். இங்கே அண்ணாமலையும் ஒரு செங்கலை தூக்கினார், உதயநிதி ஸ்டாலினும் ஒரு செங்கல் தூக்கினார். அவர் செங்கல் தூக்கியது எங்கே என்று தெரியவில்லை, ஆனால் இவர் செங்கல் தூக்கியது அங்கே அடிக்கல்லாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வரும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கு. இதை விட என்ன பெருமை, தமிழ்நாட்டிலே கொடுத்த செங்கோல் எங்கேயோ இருந்தது, அது குப்பையிலே கிடந்ததாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அந்த செங்கோலை மீண்டும் எடுத்து இனி வருகிற தலைமுறையெல்லாம் இந்த தமிழ் செங்கோலை பார்த்து விட்டு தான் இந்திய தேசத்தினுடைய செங்கோலை ஆள முடியும் என்று சொல்லியிருக்க. இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தில் கடைசி மாவட்டமாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிற இந்த வறட்சி மாவட்டத்தில் ராமநாத சுவாமி குடிகொண்டிருக்கின்ற இங்கே எனக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள், ராமர் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை கொண்டிருக்கிற இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு இந்திய வரைபடத்தில் கடைசி இடத்தில் இருந்தாலும் மாண்புமிகு இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் இன்று ராமநாதபுரம் சீமைக்கு வருகை தந்ததன் மூலமாக உலகத்தின் பார்வை இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே இன்றைக்கு பதிந்திருக்கிறது. அவர் எங்கே சென்றிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு எல்லோரும் உச்சரிக்கிற வார்த்தையாக இந்த ராமேஸ்வரம் இருக்கிறது. அண்ணன் அவர்கள் ரைனா ராயந்தன் அவர்கள் சொன்னார்கள், ராமர் கடவுளாக இருக்கிறார், அந்த கடவுள் வழங்கிய கடவுளாக சிவலிங்கத்தை இன்னும் ராமேஸ்வரத்தில் வைத்திருக்கிறதாக நம்முடைய ஆன்மீக வரலாறு சொல்லுகிறார். ஏனென்றால் இது ஆன்மீக பூமி. முருகனுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தென் தமிழகத்துடைய மகுதி மக்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதற்காக நடைபயணமாகத்தான் செல்வார்கள். நம் கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடியவர்கள் இங்கே வாழ்ந்த சீனிவாசன் அக்கா அவர்கள் இருக்கிறார்கள், அங்கே பழனி முருகனை நடைபயணமாகத்தான் செல்வார்கள். இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் மாரியாத்தா காளியாத்தா என்றுதான் வளர்ந்திருக்கிறார்கள். தெருவுக்கு ஒரு காளியாத்தா மாரியாத்தா இருந்தாலும் சமயபுரம் மாரியாத்தாவும் பார்க்குவதற்கு நடைபயணமாக செல்கிறார்கள். அந்த ஆன்மீக நடைபயணம் பெற்றிருக்கிற இந்த வரலாற்றில ஒரு அரசியல் நடைபயணத்தை வரலாற்று முத்திரை பதிப்பதற்காக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபி சார்பில் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நியாயமான நடைபயணமாக இன்றைக்கு பேசப்படுகிறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில. இதனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, தலைவர் யார் என்பதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தெளிவாக இருக்கிறது. இங்கே முன் வரிசையிலே அணிவகுத்திருக்கின்ற தலைவர்கள் இங்கே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இங்கே பேசினார்கள், மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய தேசத்தை சமஸ்தானங்களை சுதந்திரம் நமக்கு கிடைத்தது, ஆனால் சமஸ்தான பிரிந்து கிடக்கிறதே, இந்திய தேசத்தை சமஸ்தானங்களை ஒன்றிணைத்துதான் சர்தார் வல்லபாய் பட்டேலை அயன் மேன் ஆஃப் இந்தியா
இரும்பு மனிதர், இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அதே கொள்கையோடு லட்சியத்தோடு, அதே கொள்கையோடு லட்சியத்தோடு இன்றைக்கு வாழும் இரும்பு மனிதராக தி அயன் மேன் ஆஃப் இந்தியா அமித்ஷாஜி இங்கே வருகை தந்து இதை தொடங்கி வைக்கிறார். யாருடைய நடைபயணத்தை இரும்பு மனிதர் கரும்பு மனிதராக இருக்கிற அண்ணாமலையுடைய அந்த துவக்க விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார். இதை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிற ஒரு சாமானிய, இதே ராமநாதபுரம் சீமையிலே இங்கே இருக்கிற பொந்தமொழி என்கின்ற ஒரு சாமான குடிசையிலே பிறந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் உருவாக்கி இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவி அம்மா என்கிற தமிழர் குலசாமி அம்மா என்று வணங்குகிற அம்மாவின் புண்ணியத்தால் அரசியல் அங்கீகாரத்தால் இன்றைக்கு கிளைக்கழக செயலாளராக இருந்து இந்திய திருநாட்டிலே ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற 2 கோடி மக்கள் இயக்கத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலராக இருக்கிற தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் தி அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற இந்த நல்லதொரு வாய்ப்பு. ஆகவே இங்கே நோக்கம் என்ன? பாரத பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடிஜி வர வேண்டும் என்று தலைநகர் டெல்லியிலே கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் டெல்லியிலே ஊடக நண்பர்களிடத்திலே சொன்னார். உடனே ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், the press people gave the question to the general secretary of the AIADMK, ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் மீண்டும் மோடி வர வேண்டும் என்று? அவர் திருக்குறளை போல 2 வரிகளை சொன்னார். இந்த 9 ஆண்டுகளிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே 75 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் பெற்று இந்த 75 ஆண்டுகளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆனால் வளர்ச்சி மிகுந்த இந்தியாவை இந்த 9 ஆண்டுகளிலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் மோடி அவருடைய தலைமையிலே. டெவலப்மெண்ட் எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது நரேந்திர மோடிஜி அவர்களும் இங்கே இருக்கிற அமித்ஷாஜி அவர்களும் மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். புரட்டக்காலை உடைத்துவிட்டு அம்மாவின் இல்லத்துக்கே தேடி சென்று அம்மாவோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அங்கே பல்வேறு நாட்டின் வளர்ச்சிக்காக விவாதங்களிலே பங்கேற்ற வரலாறு இந்த தமிழகத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே வளர்ச்சியை மையமாக வைத்துத்தான் இருந்தால் 2011 நாங்கள் சாமானியர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கிற போது நரேந்திர மோடிஜியும் வந்து அம்மா அவர்களை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துக்குரிய பெருமைக்குரியவர்களாக நின்றுதான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த வளர்ச்சி, இந்த டெமோக்ரசி, இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது. இந்த பாரத பிரதமர் இன்றைக்கு இந்த நாட்டை உலக நாடுகளிலே, வல்லரசு நாடுகளிலே தலைநிமிர செய்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொன்னார். ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக இன்றைக்கு உலக நாடுகளிலே நாங்களும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். இன்றைக்கு மோடிஜி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு இந்தியன் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் அதற்கு முன்பாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் அப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கடமைக்கான மரியாதை, இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்கான மரியாதை என்று அந்த அங்கீகாரத்தை இந்த நாட்டுக்கு பெற்று தந்திருக்கிறார். அதனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் மோடி அவர்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் வர வேண்டும் என்பதற்காக 9 ஆண்டு கால சாதனையை நம்முடைய கரும்பு மனிதர் அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக எடுத்துச் செல்ல இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த டெமோக்ரசிக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் ஆபத்தாக இருக்கிற இந்த தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சி, த பொலிட்டிக்கல் பவர் இஸ் அ பெர்மனன்ட் அசட் டு த கருணாநிதி ஃபேமிலி. திஸ் இஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் டெமோக்ரசி. அரசியல் அதிகாரம் என்பது கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் நிரந்தர சொத்தாக வந்துவிடக் கூடாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இதோ மீட்பாளராக மோடிஜி அவருடைய தூதுவராக இங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்திருக்கிறார். That is a fact. அதனால் எடப்பாடியார் வாழ்த்துகிறார், அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் வாழ்த்துகிறார்கள். டெவலப்மெண்ட் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நடந்தாய் வாழி காவேரி பாரத பிரதமரிடத்தில் இந்த மெமரண்டம் கொடுக்கின்றார். நானும் வருவாய்த்துறை அமைச்சராக
பத்தாண்டு கால இருந்ததுனாலே அந்த மெமரண்டம் கொடுக்கிற போது எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் இல்லை, இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு கட்டணம் வேண்டும். அதை கொண்டு வந்தது யார்? எடப்பாடி. அதை கொடுத்தது யார்? இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட். இங்கே அண்ணாமலையும் ஒரு செங்கலை தூக்கினார், உதயநிதி ஸ்டாலினும் ஒரு செங்கல் தூக்கினார். அவர் செங்கல் தூக்கியது எங்கே என்று தெரியவில்லை, ஆனால் இவர் செங்கல் தூக்கியது அங்கே அடிக்கல்லாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வரும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கும். 11 மருத்துவ கல்லூரி, the 11 medical college in the history of Tamil Nadu. It's a very challenge. நான் பகிரங்கமாக இந்த ராமநாத பூமியிலிருந்து சொல்லுகிறேன், ஒரு சாமானிய முதலமைச்சராக நான் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசுல மோடிஜி அவர்களிடத்துல அமித்ஷா அவர்களிடத்துல கேட்கிறார்கள், 11 அரசு மருத்துவ கல்லூரி, இது பிற்பட்ட மாநிலம், இங்க பின்தங்கிய மாநிலம், இந்த சுகாதாரத்திற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, ஆக மருத்துவ கல்லூரி தாருங்கள் அப்படி சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? எங்கள் மனதில் இடம் இருக்கிறது, உங்களால் இடம் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உடனடியாக 11 அரசு மருத்துவக் கல்லூரிக்கும், அம்மா அவர்கள் தொடங்கி 5 மருத்துவக் கல்லூரிக்கும் சேர்த்து 17 மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் இடம் கொடுக்கிறார். எடப்பாடியார் நம்பிக்கையோடு கொடுக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரி இந்த ராமநாதபுரம் சீமை உள்பட வந்ததா இல்லையா என்பதுதான் வளர்ச்சி. That is a fact. ஆகவே நான் இன்றைக்கு வளர்ச்சியை மையமாக வைத்து, இன்றைக்கு அரசியல் அதிகாரம் ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல, அதை மீட்டெடுப்பதற்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அவசியம் என்ற அடிப்படையிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கே தலைநகர் டெல்லி சென்றார். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த உற்றார் உறவினர்கள் எல்லோரும் எனக்கு நன்றாக தெரியும். பொதுவாக கிராமத்தில் சொல்வார்கள், மதியாத வீடு மிதியாதே என்று சொல்வார்கள் கிராமத்தில். இப்போது தமிழகத்திற்கு என்ன பெருமை, தமிழ் மொழி என்ன பெருமை, தமிழ் இனத்திற்கு என்ன பெருமை, தமிழ் நாட்டுக்கு என்ன பெருமை, இதை விட என்ன பெருமை? தமிழ்நாட்டிலே கொடுத்த செங்கோல் எங்கேயோ இருந்தது, அது குப்பையிலே கிடந்ததாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அந்த செங்கோலை மீண்டும் எடுத்து இனி வருகிற தலைமுறையெல்லாம் இந்த தமிழ் செங்கோலை பார்த்து விட்டு தான் இந்திய தேசத்தினுடைய செங்கோலை ஆள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட என்ன பெருமை என்று கொடுக்க முடியும் என்று கேட்டு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிற காரணத்தினாலே, ஆகவே இந்த செங்கோல் அவரிடத்தில் கொடுக்கிறார். பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற போதெல்லாம் தமிழ் மொழியிலே திருக்குறள் இல்லாமல், கலின் பூங்குன்றனார் இல்லாமல் நிதிநிலை அறிக்கையை நம்முடைய மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வதில்லை. சரி, இங்கேதான் அப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், சில பேர் சொல்லுகிறார்களே, ஊடகங்கள் சொல்றார்களே, வாக்கு வங்கிக்காக சொல்லுகிறார்களே. நான் கேட்கிறேன், ஐக்கிய நாட்டு சபையிலே போய் கலின் பூங்குன்றனாரையும் திருவள்ளூரையும் மோடிஜி சொல்லுகிறாரே, அங்கே என்ன வாக்குக்காக சொல்லுகிறார்? வளர்ச்சிக்கு பேராபத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்திருக்கிறது. இந்த மக்கள் விரோத அரசு, சர்வாதிகார அரசு, ஹிட்லர் அரசு, இடியமன் அரசு இந்த தமிழகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த வாழ்த்து செய்தியை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வளர்ச்சி நோக்கி இந்தியாவை மீண்டும் முதல்வராக மோடிஜி வர வேண்டும் என்று சொல்லி, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, இங்கே கரும மனிதர் அண்ணாமலையுடைய நடைபயணம் வெற்றி பயணமாக அவர் இந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். அங்கே தென் சார்ஜ் கோட்டையில நடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் முடிகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீட்டுக்கு போய்விட்டது என்பதை வர வேண்டும் செய்தி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.